ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 2K's நிலாச்சோறு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கஸ்டர்ட் க்ரீம் பேன்கேக் ரெசிபி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பவுல ஒன்று எடுத்துங்க, அதில் முட்டையோட மஞ்சள் கருவை மட்டும் தனியாக உடச்சி சேர்த்தரலாம். முட்டையோட வெள்ளைக்கருவை பேன்கேக் செய்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு மஞ்சள் கருவை மட்டும் சேர்த்துடுங்க. இதை ஒரு 30 செகண்ட்க்கு பீட் பண்ணிடலாம். முட்டையை கலந்து விட்டதும் 1/4 கப் போல் சர்க்கரை சேர்த்துடுங்க. சர்க்கரையை அரைச்சி சேர்க்கலை, முழுசாக தான் சேர்த்துக்கிறேன். பாதி கரையிற வரைக்கும் நல்லா கலந்துடலாம். கெட்டியாக இல்லாமல் தண்ணியாக கலந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டலாம். எந்த கப்பில் சர்க்கரை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 2 கப் பால் சேர்த்துடலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துடுங்க. இதை சேர்த்துட்டு கலந்து விட்டலாம். சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி வர்ற மாதிரி கலந்து விட்டுருங்க. சர்க்கரை எல்லாம் முழுமையாக கரைஞ்சதும் 1 டேபிள்ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளார் சோளமாவு, 1/4 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், 1 பிஞ்ச் அளவு மஞ்சள் கலர் கேசரி பவுடர் சேர்த்துடுங்க. கலருக்காண்டி தான் சேர்த்துக்கிறோம். கேசரி பவுடருக்கு பதிலாக குங்குமப்பூ கூட சேர்த்துடுங்க. கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுறலாம். கார்ன்ஃப்ளார்க்கு பதிலாக பால் பவுடர் கூட சேர்க்கலாம். இப்போது ஒரு பேன் எடுத்துருக்கேன், அதில் 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் ஆப்ஷனல் தான். பட்டர் எல்லாம் கரைஞ்சதும் நம்ம கலந்து வச்சுருக்கத ஒரு தடவை கலந்து விட்டுட்டு சேர்த்துடலாம். சோள மாவு சேர்த்துருக்கனால டக்குனா அடி பிடிக்கும். அடி பிடிச்சிடாமல் கலந்து விட்டுறலாம். நல்லா கட்டி கட்டியாக வந்து நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வரும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. பிசு பிசுன்னு தனியாக இல்லாமல் சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா கலந்துடலாம். எல்லாம் சேர்ந்து வர்ற மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிடுங்க. இதில் கேசரி பவுடர் சேர்க்கலாட்டியும் லேசான மஞ்சள் நிறம் கிடைக்கும் முட்டை சேர்த்துக்கிறனால. ஏற்கனவே ஒரு பவுலில் உடச்சி ஊற்றின வெள்ளைக்கரு, அது கூடவே 1 முட்டை உடச்சி ஊற்றிடலாம். இதை நல்லா முறப்பொங்க பீட் பண்ணிடலாம். முட்டை கலர் மாதிரி பப்புள்ஸ் வர வரைக்கும் கலந்துடுங்க. 1/2 கப்புக்கும் குறைவாக சர்க்கரை. சர்க்கரையை கரைச்சி விட்டுறலாம். சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்ததும் 1/2 கப் பாலில் பாதி சேர்த்து இப்போ கலந்துடுங்க. அப்புறம் மாவு கெட்டி ஆக ஆக இன்னும் பாதியும் சேர்த்துடலாம். 1 தடவை கலந்துட்டு மாவு சேர்த்துடலாம். 1 கப் மைதா மாவு. மைதா மாவு தான் சேர்க்கணும்னு இல்லை, 1 கப் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா இல்லாட்டி 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துடுங்க. 1 டேபிள்ஸ்பூன் தேன் சேர்த்துட்டு கலந்துடலாம். எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் மாவியெல்லாம் சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. மாவியெல்லாம் கரைஞ்சி நல்லா கெட்டியாக இருக்கும். கொஞ்சமாக பால் சேர்த்து கலந்துடலாம். மறுபடியும் மீதம் இருக்கிற பாலையும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்துடுங்க. 1 கப் மைதா மாவுக்கு 1/2 கப் பால் கரெக்டாக இருக்கும். முட்டை சேர்த்துருக்கனால 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு கலந்துடலாம். அப்போ தான் முட்டையோட ஸ்மெல் எதுவும் வராது. 1 கப் மைதா மாவுக்கு 1/2 கப்புக்கும் குறைவாக சர்க்கரை சேர்த்துடுங்க. அதுதான் பேன்கேக்கு நல்லாயிருக்கும். இதையும் விட கூட இனிப்பு சேர்த்திங்கன்னா உள்ளே இருக்க ஸ்டஃபிங்கோட டேஸ்ட்டு கிடைக்காது. 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு 1 தடவை கலந்துடலாம். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு இருக்கணும். இதே அளவுகளை செஞ்சிங்கன்னா கரெக்டாக அந்த பதத்து கிடைக்கும். மாவு எடுத்து ஊற்றும்போது அடுக்கடுக்காக இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். பாதியிலே கட் ஆயிடுச்சுன்னா மாவு தண்ணியாக இருக்குன்னு அர்த்தம். மூடி போட்டு வேக வச்சிடலாம். நல்லா பப்புள்ஸ் வந்து நல்லா வெந்திருக்கு. இதை அடுத்த பக்கம் நம்ம திருப்பி போட்டு வேக வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா மாவுலேயும் ஊற்றிடலாம். உங்களுக்கு விருப்பமான வடிவத்தில் கூட ஊற்றிக்கலாம். இப்போ இதையே நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ 2 பக்கம் வெந்தாச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். பேன்கேக் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. 2 பக்கமும் கலர் மாதிரி வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு கேக் எடுத்து அதில் ஸ்டஃபிங் வச்சிடலாம். கொஞ்சமாக எடுத்து மேலே எல்லா பக்கத்துலேயுமே தேய்ச்சி விட்டுறலாம். ஓரத்தில் லேசாக தேய்ச்சி விடுங்க. அப்போ தான் நல்லா ஒட்டி வரும். இன்னொரு பேன்கேக் வச்சு மூடிட்டு ஓரம் எல்லாத்தையும் சேர்த்து விட்டுறலாம்.
நல்லா அழுத்தி விட்டுருங்க, எல்லாம் சேர்ந்துக்கும். இதே மாதிரி எல்லா பேன்கேக்லேயும் ஸ்டஃபிங் வச்சு அழுத்தி விட்டுறலாம். பேன்கேக்கு நடுவில் சாக்லேட் க்ரீம் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட சுவையான கஸ்டர்ட் க்ரீம் பேன்கேக் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.